விவசாயம் மேம்பட நீர்நிலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் சத்தமில்லாமல் ஒரு அமைப்பினர் குளங்களை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2018 கஜா புயல் ஏற்படுத்திய கோர தாண்டவத்தில் தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இப்பகுதிகளில் புதிதாக மரக்கன்றுகளை நடவு செய்யும் நோக்கோடும் நீர்நிலைகளை பாதுகாத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் முடிவோடும் தஞ்சை மாவட்டம் பேராவூரணியை மையமாக கொண்டு கைஃபா, அதாவது கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. விவசாயிகள், தன்னார்வலர்கள் இணைந்து உருவாக்கிய அமைப்பு 4 ஆண்டுகளில் இந்த அமைப்பினர் 108 குளங்களை சீரமைத்துள்ளனர். காடை ஒரு நீர் ஆதாரமாக குளமாக மாற்றி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு வந்து கிராம மக்களும் பெருந்துணையாக எங்களை வேலை பார்த்தாங்க. அடுத்த கட்ட தலைமுறைகள் இதை தெரிஞ்சுக்கணும், நீர் ஆதாரம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். நீரின்றி அமையாது உழவு, உணவு, உலகு, இது எல்லாமே அடிப்படை பிரச்சனை விவசாயிகளுக்கு. இந்த குளம் தூர் வரதுனால பயனடைந்த கிராம மக்கள்னா ஆவணம், நெடுவாசல்கள், சர்வாவடி எல்லா கிராம மக்களும் பயனடைகிறாங்க. இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. குளங்களை சீரமைப்பது மட்டுமின்றி அவற்றின் அருகே குறுங்காடுகளையும் அமைத்துள்ளனர். கிராம மக்களும் ஆர்வத்துடன் இந்த பணிகளில் பங்கேற்று வளத்தை மீட்டெடுக்கும் முயற்சிக்கு உறுதுணையாக நிற்கின்றனர். நீர் உயர வரப்பு உயரம், வரப்பு உயர கோன் உயரம் என்ற கால பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நீர் உயரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீர் உயரத்தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், விவசாயிகள் உயர்வாங்க, அப்பத்தான் நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குங்கிற ஒரு கருத்துல கொண்டு இந்த நீர்நிலையில தூர்வாரிட்டு வரோம். மரக்கன்றுகளும் அதிக அளவில் வச்சிருக்கோம். பேராவூரணி, பெரிய குளம், ஒட்டங்காடு, நெடுவாசல், கொத்தமங்கலம், நாட்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகள் தூர்வாரப்பட்டு அவற்றின் மையப்பகுதியில் குறுங்காடுகளை அமைத்து கடந்த காலத்தை விட 10 மடங்கு வரை நீரை சேமித்துள்ளனர். கடலில் கலக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 200-300 டிஎம்சி இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம இந்த சின்ன சின்ன நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்ததான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு கைஃபா மூலமா நாங்கள் வந்து 107 குளங்கள் கைஃபா பண்ணியிருக்காங்க. அதனை கொண்டு தொடர்ந்து பல்வேறு நீர்நிலைகளை சீரமைத்து அதில் மழைநீரை முறையாக சேமிக்கும் பணியையும் தொய்வின்றி செய்து வருகின்றனர் இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள். இப்போ தண்ணியெல்லாம் இதில் அறவே கிடையாது. நாங்கள் தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். இதில் போக முடியாது, வர முடியாது. முள் மூட, இந்த காட்டாமணக்கு, நெய்வேலி காட்டாமணக்கு அனைத்தும் இதில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் நல்லா சீர் பண்ணோடனே ரொம்ப கங்குளிச்சா பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த குளம் கரை எல்லாமே 1000 குளங்களையாவது மீட்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு செயல்படும் கைஃபா அமைப்பினருக்கு பொதுமக்கள் அளிக்கும் ஆதரவு மேலும் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.